வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்புச் செய்தியாளர் சரவணன். நீலகிரியில் வாழும் ஈழுவாத்தியா மக்களுக்கு ஜாதி சான்று கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். உதகை ஸ்ரீனிவாச பெருமாள் திருமண மண்டபத்தில் ஈழுவாத்தியா சங்கத்தின் சார்பில் ஓணம் உற்சவம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசுகையில், நீலகிரியில் வாழும் ஈழுவாத்தியா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காத காரணத்தால் கல்வி, இடஒதுக்கீடு போன்றவற்றில் சிக்கல் ஏற்படுகிறது. இதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அவர்களுக்கு ஜாதி சான்று விரைவில் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், பூக்கோள போட்டிகள் நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன், முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு ஓணம் விருந்து வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஊட்டி ஈழுவாத்தியா சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஃபர்ஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.